எம்ஜிஆர் கமல்ஹாசன்லாம் முயற்சி பண்ணி அவங்களால பண்ண முடியாததை மணிரத்னம் முடிச்சு காட்டியிருக்காரு. சரித்திர நாவலான பொன்னியின் செல்வனை படமாக்கணும் அப்படின்ட்டு எம்ஜிஆர் கமல்ஹாசன் போன்றவர்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது கைகூடி வரவே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ பொன்னியின் செல்வன் நாவலை படமாகவே எடுத்து முடிச்சிட்டாரு இயக்குனர் மணிரத்னம். ரெண்டு பாகங்களாக ரிலீஸ் ஆக இருக்க இந்த படம் மிக பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் தயாராகி இருக்கு. விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, சரத்குமார், ஜெயராம், ஐஸ்வர்யா லட்சுமின்ட்டு ஏகப்பட்ட திரை நட்சத்திரங்களை நடிச்சிருக்காங்க. படப்பிடிப்பு முடிஞ்சு மித்த பணிகள்லாம் ரொம்ப வேகமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட முதல் பாகத்தை செப்டம்பர் 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. இந்நிலையில் முதல் பாகத்தோட டீசரை வர ஜூலை 7ஆம் தேதி சோழ மண்ணான தஞ்சாவூரில் பிரம்மாண்டமாக விழாலாம் நடத்தி வெளியிடணும் அப்படின்ட்டு திட்டமிட்டிருக்காராம் மணிரத்னம்.